வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுக்கிட்டே வருது. 9 மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்படாமல் வந்து அந்த மாநிலங்கள்லேயும் வந்து வரிசையாக பள்ளிகள் திறக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ இனி இப்போதைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஸ்விங்கில் ரெடி ஆகணும். ஒருவேளை மறுபடியும் வேறொரு வேரியண்ட் வருது, மறுபடியும் லாக்டவுன் வருது, மறுபடியும் ஸ்கூல் லீவ் விடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. அதனால் நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தயாராகுங்க. ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா உங்களுக்கு ஜனவரியிலேயே நடந்திருக்க வேண்டிய எக்ஸாம், சிலபஸ்லாம் முதல்லையே கொடுத்தாங்க, கூடுதல் டைம் கிடச்சிருக்கு. அப்போ இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நாளைக்கு ஒருவேளை ஏதாவது நடந்து இதுதான் பப்ளிக் மார்க் அப்படிங்கிற சூழல் வந்தது அப்படின்னா உங்களுடைய மார்க்கை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் போர்ஷன், 40-50% போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரிவிஷனில் வந்து கவர் ஆயிரும். அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது அடுத்த ரிவிஷனுக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய போர்ஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போது நீங்கள் குவார்ட்டர்லியும் ஆஃபேலியும் எழுதலினாமலும் கூட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதே சமயத்தில் 2 மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ இதனோட நீங்கள் மே மாதத்தில் நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களால் சூப்பரான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 10வது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் லெவல் மார்க் இருந்தாலே போதும் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் கூட அது இல்லை இல்லை எடு 10வதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து 12வதில் உங்களை நல்ல உற்சாகத்தோடு படிக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும். 12ஆம் வகுப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது தான் நிஜம். நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க, என்ன படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போது நான் மெடிக்கல் படிக்க போகிறேன், நான் நீட்டுக்கு போக போகிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், 1000 சீட்டுகள் மட்டும்தான் மெடிக்கலுக்கு இருக்குது. மீதி எல்லாருமே வந்து ஸ்டேட் போர்டு மார்க்கு வச்சு வெட்னரியாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கோர்ஸாக இருக்கட்டும் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணாமல் விட்டுட்டால் அது மிகப்பெரிய இழப்பாக முடிஞ்சிடும். அதனால் இந்த இருக்கக்கூடிய 5 நாட்களை பயன்படுத்தி ஏற்கனவே படித்ததை கரெக்டாக ஸ்கெட்யூல் போட்டு ரிவிஷன் பண்ணி வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் தற்சமயத்திற்கு பள்ளிகள் மூடப்படுவதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் தேர்வுக்கு முழு வீச்சில் தயாராகுங்க. மறக்காமல் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.